ஹலோ ரன்னர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரன்னிங் பண்ணுறதுக்குள்ள நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ நான் ரன்னிங் பண்ணும்போது எப்போ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ அளவு தண்ணி குடிக்கணும், ஸோ ரன்னிங் பாட்டில் எப்படி நான் கொண்டு போகிறது ரன்னிங் போகும்போது, இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறத பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரன்னிங் பண்ணும்போது எப்படி தண்ணி குடிக்கணும், எவ்வளோ அளவு தண்ணி குடிக்கணும், எப்பப்போ தண்ணி குடிக்கணும், ஸோ எப்படி என்னோடய வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறது, இதை தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கிளியராக பார்க்கலாம். ரன்னிங் போகிறவங்களுக்கு காமனாக இருக்கிற டவுட், நான் எப்போ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு ஓடாத, உன்னால் ஓட முடியாதுன்னு. ஸோ தண்ணி குடிக்கலாமா வேணாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ சிம்பிள், நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ரன்னிங் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடியும் நீங்கள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ தண்ணி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml டு 500 ml நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சிட்டு உங்களை வந்து ஹைட்ரேட்டடாக நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இது எப்போன்னா நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி நீங்கள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரன்னிங் பண்ணும்போது தண்ணி குடிக்கலாமா நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ரன்னிங் பண்ணுற தண்ணி குடிக்கிறது வந்து உங்கள் ரன்னிங் டியூரேஷனை பொறுத்து. சப்போஸ் நீங்கள் ஒரு 30 to 45 minutes கம்மியாக தான் ரன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு வாட்டர் பாட்டிலும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 30 minutes 45 minutes கண்டினியூஸாக ரன்னிங் பண்ணி முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் போவேன், மோர் தென் 1 hour ரன்னிங் போவேன், ஒரு 10 km 21, 42 இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் போகிற பர்சனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் மோர் தென் 1 hour நீங்கள் ரன்னிங் பண்ண போகிறீங்கன்னா உடம்புல நிறைய ஸ்வெட் நிறைய ஆகும். ஸோ உங்கள் உடம்புல இருக்க நிறைய வாட்டர் கண்டென்ட் நிறைய வெளியே போயிருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ எப்போ தண்ணி குடிக்கலாம் 1 hour மேலேன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்வெட்டிங் ரேட், உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு 15 to 20 minutes அந்த கேப்பில் எவ்ரி ஒரு 200 to 100 ml நீங்கள் தண்ணியை சிப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த அளவு சிப் பண்ணுற அளவு வந்து உங்களோட வேர்வை அளவை பொறுத்து. நீங்கள் அதிகமாக வேர்வை வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ அப்படி தண்ணி குடிக்காமல் போனீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தலை சுத்தல், இல்லை வயிறு வலி, இல்லை உங்கள் அங்கங்கே காலில் கிராம்ப் ஆகும், பிடிச்சிக்கும் கால். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற சோடியம் லெவல் கம்மியாக இருக்கும், ஹைட்ரேஷன் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் மோர் தென் 1 hour ரன்னிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் தேவை. ஸோ நார்மலாக ஒரு தண்ணி பாட்டில் இருந்தாலே போதும், இல்லை எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரோலைட்லாம் வேணும்னாலும் கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்டு இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். ஸோ ரன்னிங் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மேரத்தான் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேரத்தான் காம்படிஷனுக்கு வந்து அங்கங்கே வாட்டர் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கங்கே தண்ணி கொடுத்துட்ருப்பாங்க ஓடுற இடத்து நடுவில். பிகாஸ் தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராம்பிங், இல்லை தலை சுத்தல்லாம் வர காரணம் வந்து உங்கள் உடம்புல வந்து தண்ணி லெவல் கம்மியாச்சுன்னா இது நடக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு 15 to 20 minutes கேப்பில் உங்கள் உடம்பு நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்ம ஸ்வெட்டிங் மூலமாக நம்ம உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அது ஈக்குவலாக நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ அதிகமாக தண்ணி குடிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் அதிகமாக தண்ணி குடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணிங்க, ஓடும்போது உங்களுக்கு வந்து யூரின் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ நம்மளோட ஸ்வெட்டிங் ரேட் எதுவோ உங்களுக்கு வந்து ஒரு அந்த தாகம் தீர்ற வரைக்கும் சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். ஸோ அதனால தான் அந்த மேரத்தான் காம்படிஷன்லாம் போனீங்கன்னா அங்கங்கே நிறைய இடத்துல வாட்டர் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. பிகாஸ் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரன்னருக்கு. ஸோ தண்ணி ஒரு முக்கியமான விஷயம் ரன்னிங் போகும்போது. ஸோ உங்களோட தண்ணியை நீங்கள் எப்படி கேரி பண்ணிட்டு போக போகிறீங்க ரன்னிங் போகும்போது? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வாட்டர் பாட்டில் வந்து சின்ன வாட்டர் பாட்டில் கையில் பிடிச்சிட்டே ரன்னிங் வாக்கிங் போவாங்க. ஸோ அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஸோ ரன்னிங் போகும்போது உங்களோட வாட்டர் பாட்டில் எப்படி கேரி பண்ணிட்டு போகலாம், உங்களோட வாட்டரை நீங்கள் எப்படி கொண்டு போகலான்றதுக்கு ஒரு சில அசசரிஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை எந்த அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இது எல்லாமே ரன்னிங் வாட்டரை கேரி பண்ணுறதுக்கான ரன்னிங் அசசரிஸ். ஸோ நம்ம ஹைட்ரேஷன் வாட்டர் பாட்டிலில் இல்லை நீங்கள் கொண்டு போகிற ஹைட்ரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கான அசசரிஸ். ஸோ இதை வந்து டெகேத்ரான் ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த மாதிரி அசசரிஸ் நீங்கள் பார்க்கலாம். ரன்னிங் அசசரிஸ் ரன்னிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்டை நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் கேரி பண்ணுறதுக்கான அசசரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் தனியாக கையில் கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அசசரிஸில் உங்களோட ஹைட்ரேஷனை கேரி பண்ணிங்கன்னா ரன்னிங் போகும்போது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் பிளாடர் பேக். ஸோ பேக்குள்ளே பிளாடர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து வாட்டரை ஃபில் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கீஸ், மொபைல் வைக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் ஓட போகிறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளாடர் பேக் நீங்கள் வாங்கிக்கலாம், அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எப்படி வியர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஒரு வாட்டர் பாட்டிலில் கொண்டு போகிற மாதிரி ஒரு அசசரிஸ் இது. ஒரு 1/2 liter சின்ன வாட்டர் பாட்டிலில் கொண்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பெல்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வெயிஸ்டில் கட்டிக்கிட்டு
உங்களோட ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் சின்ன வாட்டர் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் சைடில் கேரி பண்ணிட்டு கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி எங்கள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது சைடில் வரும். ஸோ ரன்னிங் பண்ணும்போது இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். கொஞ்சம் சின்ன பாட்டிலாக வைங்க, ஹாஃப் லிட்டர் பாட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது, அதை கேரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கையில் பிடிச்சிட்டு ஓடுறதுக்கான ஒரு ரன்னிங் அசசரிஸ், ஹைட்ரேஷன். இதில் வந்து சின்ன ஒரு 300 ml பாட்டில் இது. ஸோ கையில் வந்து ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க, அது ஓடும்போது நீங்கள் எப்போ தண்ணி வேணுமோ அதை குவீஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் இந்த மேரத்தான் டிஸ்டன்ஸ் போகிறாங்களோ அவங்க வந்து இந்த எலக்ட்ரோலைட்டு ஹைட்ரேஷன்ஸ் பார்லாம் கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய கெப்பாசிட்டி. ஸோ ரெண்டு சைடும் ஒரு 250 ml வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேரத்தான்லாம் போனீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் கேரேஜஸ் கொடுத்துருப்பாங்க, நடுவில் ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க, உங்களோட மொபைல்ஸோ இல்லை எனர்ஜி பார் அதெல்லாம் நீங்கள் வச்சு கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மாடல். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம், ப்ளஸ் இதில் மொபைல் வைக்கிற ஆப்ஷன், கீ வைக்கிற ஆப்ஷன், ஜிப் சப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்ன காம்பாக்டான ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் ஒரு 1 hour ரன்னிங் போக போகிறீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கேரேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும், ஹிடிப்பில் நீங்கள் கட்டும்போது லூஸாலாம் ஆகாது, நல்லா ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் போவேன், அதாவது மேரத்தான் டிஸ்டன்ஸ் 21, 42 ஃபுல் மேரத்தான் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போக போகிறேன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதில் வந்து இந்த பிளாடர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் பேக்கில் வந்து 1 liter பிளாடர் பேக் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறதுக்கான சப்போர்ட் ஆப்ஷன், வைக்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்கள் மவுத் சைடில் நீங்கள் வச்சுட்டு உங்கள் எப்போப்போலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்போ நீங்கள் பைப் மூலமாக சிப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வணக்கம் ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.